ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மகா ரெசிபி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சக்கரவள்ளி கிழங்கை பயன்படுத்தி ஒரு அருமையான ஒரு டேஸ்ட்லெஸ் ஸ்நாக் ஒரு செய்ய போகிறோம். நான் கிட்டத்தட்ட ஒரு கால் கிலோ அளவு சக்கரவள்ளி கிழங்கு எடுத்துருக்கேன். இந்தமாரி தோலை சீவிட்டு நம்ம கேரட்லாம் துருவி எடுப்போம், அந்த மாதிரி துருவி எடுத்துக்கலாம். சக்கரவள்ளி கிழங்கு அப்படின்னாலே பேருக்கு ஏற்ற மாதிரி ராஜாதாங்க, சத்துக்கள் வந்து ஏராளமாக இருக்குது. இங்கே பாருங்கள், நான் வந்து எல்லா கிழங்கையும் வந்து இந்தமாரி துருவி எடுத்துருக்கேன். இப்போ செய்ய ஆரம்பிச்சிடலாம். இப்போ ஸ்டவ்ல கடாய் வச்சுக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். இதில் நம்ம துருவி வச்சுருக்க அந்த சக்கரவள்ளி கிழங்கு இருக்கு இல்லையா, அதை சேர்த்துட்டு வேக வச்சு எடுத்துக்க போகிறோம். தண்ணி வந்து அதிகமாக ஊற்றி வேக வைக்க வேண்டாங்க, ரொம்ப கூழ் மாதிரி ஆயிரும். ஸோ லைட்டை தளிச்சு தான் வேக வச்சு எடுத்துக்கணும். இப்போ ஸ்டவ் வந்து மிதமான ஹீட்லேயே வச்சுக்கோங்க. லைட்டாக உப்பு சேர்த்துட்டு இப்போ ஒரு மூடி போட்டு கரெக்டாக ஒரு 5 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கலாம். இடையில அப்பப்போ கிளறி கொடுத்துட்டே இருங்க, அப்போ தான் வந்து அடி பிடிக்காத அளவுக்கு இருக்கும். இப்போ நல்லா வந்து வெந்து வரட்டும். இங்கே பாருங்கள், கிட்டத்தட்ட ஒரு 5 நிமிஷத்துக்கு மேலே ஆயிருக்கு. சூப்பராக சாஃப்டாக வெந்து வந்திருக்கு, நல்லா மசிஞ்சு வந்துருக்கு பாருங்கள். இப்போ நல்லா கரைச்சி எல்லாம் வந்து மசிஞ்சு விட்டுக்கலாம். இப்போ இந்த அளவுக்குலாம் வெந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் ஒரு 1/2 கப் அளவுக்கு துருவி வச்சுருக்க தேங்காய் சேர்த்துட்டு கிளறி கொடுத்துக்கோங்க. தேங்காய் வந்து டேஸ்ட்டாக தான் சேர்க்க போகிறோம். ஸோ உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு தேங்காய் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இது கூடவே வாசனையாக ஜஸ்ட் ஒரே 1 ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய்பொடி சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்ல ஒரு வாசனையாக இருக்கும். இனிப்பு சுவைக்காக நான் இன்றைக்கி ஒரு 1/2 கப் அளவுக்கு வெள்ளம் வந்து துருவி எடுத்துருக்கேன். இப்போ இது சேர்த்துட்டு நல்லா வந்து கிளறி கொடுத்துக்கோங்க. நம்ம போட்டிருக்க அந்த வெள்ளம் வந்து நல்லா வந்து கரைஞ்சிட்டு இந்த தேங்காவோட அந்த கிழங்கோட நல்லா வந்து ஒன்றோட மிக்ஸ் ஆகி வரணும். ஸோ நல்லா வந்து கிளறி கொடுத்துக்கோங்க. நீங்கள் யூஸ் பண்ணுற வெள்ளம் வந்து ரொம்ப வந்து மண் அழுக்கு நிறையா இருந்துச்சுன்னா கொஞ்சமாக தண்ணி விட்டு கரைச்சிட்டு ஸ்ட்ரைன் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. வெள்ளம் வந்து நல்லா கரைஞ்சதுக்கப்புறம் இந்தமாதிரி கிளறி கொடுத்துட்டே இருந்தால் ஒரு ஸ்டேஜ் நல்லா வந்து கெட்டிப்படும். ஸோ அதுக்கு நல்லா வந்து கிண்டி கொடுத்துட்டே இருங்க. இப்போ நல்லா வந்து கரைஞ்சிச்சு பார்த்தீங்களா. இப்போ ஸ்டவ்வை வந்து நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா கிளறி கொடுத்துட்டே இருங்க. ஒரு ஸ்டேஜில் ஆட்டோமேட்டிக் வந்து நல்லா இறுக்கமாக கொடுத்துக்கும். ஸோ அதுக்கு நல்லா வந்து கிண்டி கொடுத்துட்டே இருக்கலாம். சூப்பராக ரெடி ஆகிச்சு. ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நல்லா வந்து சூடாக இருக்கும் இல்லையா, இப்போ நல்லா ஆற வச்சு எடுத்துக்கலாம். இப்போ இந்த சூடு ஆகிறதுக்கப்புறம் நம்ம வந்து கைப்பொருட்கள் சூடு இருக்கும்போது சின்ன சின்ன உருண்டைகள் வந்து உருட்டி எடுத்துக்கலாம். உங்களுக்கு சுயா உருண்டை செய்வதற்கு எவ்வளோ உருண்டைகள் தேவையோ அந்த அளவுக்கு சைஸில் வந்து நீங்கள் உருண்டைகள் வந்து உருட்டி எடுத்துக்கோங்க. ஸோ ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். நம்ம வழக்கமாக சுயா உருண்டைனாலே உள்ள ஸ்டஃபிங்கை பார்த்திங்கன்னா பருப்பு தான் சேர்த்து செய்வோம் இல்லையா. கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ரெசிபி தான் இது, ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபியும் கூட. இந்த உருண்டைகள் நம்ம அப்படியே சாப்பிட்டுக்கலாம், ரொம்பவே டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ எல்லா உருண்டைகளும் வந்து உருட்டி எடுத்தாச்சு. இப்போ செய்ய ஆரம்பிச்சிடலாம். இப்போ ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா மேல் மாவு ரெடி பண்ண போகிறோம். அதில் கரெக்டாக வந்து ஒரு 1 கப் அளவுக்கு இட்லி மாவு வந்து ஆட் பண்ணிக்க போகிறோம். இது கூடவே ஒரு 1/2 கப் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம இட்லி மேலே உப்பு சேர்த்துருக்கோம் இல்லையா, ஸோ வந்து உப்பு வந்து நீங்கள் அதிகமாக போட வேண்டாம். ஸோ நல்லா வந்து திக்காக கரைச்சிக்காமல் கொஞ்சம் தின்னாக வந்து கரைச்சி எடுத்துக்கோங்க. அப்போ தான் வந்து கரெக்டாக இருக்கும். மாவு கொஞ்சம் கூட கட்டிக்கிற எல்லாருக்கும் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணியாச்சு இல்லையா. இப்போ இது இருக்கட்டும். இப்போ பாருங்கள், நம்ம ஏற்கனவே உருண்டைகளாக உருட்டி வச்சுருக்கோம் இல்லையா சக்கரவள்ளி கிழங்க. இதை வந்து இந்த உருண்டைகளை வந்து இந்த மாவில் போட்டு டிப் பண்ணிவிட்டு எண்ணெயில் போட்டு பொறிச்சி எடுக்க வேண்டியதான். சூப்பரான டேஸ்ட்டில் சுயோடு ரெடி ஆயிரும். இப்போ ஸ்டவ்வில் வந்து எண்ணெய் நல்லா சூடாக வந்து காஞ்சிட்ருக்கு. இதில் வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க உருண்டைகளை வந்து அந்த மாவில் டிப் பண்ணி எண்ணெயில் போட்டு பொறிச்சி எடுத்துக்கலாம். இங்கே பாருங்கள், ஸ்டவ் வந்து நல்லா ஒரு மிதமான ஹீட்லேயே வச்சுக்கோங்க. அப்போ தான் எல்லா பக்கம் நல்லா வெந்து வரும். ஆரோக்கியத்தை அள்ளித்தரக்கூடிய தன்மை கொண்டது சக்கரவள்ளி கிழங்கு. இந்த சக்கரவள்ளி கிழங்கு சாப்பிட்டா போதுங்க, ஃபைபர் கண்டென்ட் வந்து அதிகமாகவே இருக்குது. முக்கியமாக வந்து சுகர் பேஷண்ட் தாராளமாக சாப்பிடலாம். ஏன்னா வந்து இன்சுலின் லெவல் வந்து சீராக்கும் தன்மை வந்து சக்கரவள்ளி கிழங்கு அதிகமாகவே இருக்குது. இப்போ நம்மளோட சுயாவில் வந்து ரெடி ஆகிடுச்சு. நம்ம எடுத்துடலாம். மேலே நல்லா கிறிஸ்பியாகவும் உங்களை நல்லா சாஃப்டாகவும் வந்திருக்கு. ஒரு சூப்பரான டேஸ்ட்டில் செய்யக்கூடிய ஒரு சக்கரவள்ளி கிழங்கு சுயாவில் ரெடி ஆகிடுச்சு. ஒரு வித்தியாசமான ஸ்நாக் ரெசிபியும் கூட. நம்ம வழக்கமாக செய்கிற சுயாவில் இல்லாமல் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவே இருக்கும். சத்துக்களை வந்து ஏராளம். ஸோ சின்ன குழந்தைங்கலேருந்து பெரியவங்களுக்கு தாராளமாக சாப்பிடக்கூடிய ஒரு ஸ்நாக் ரெசிபியும் கூட கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. உங்கள் எல்லாருக்கும் ரொம்பவே பிடிக்கும். சக்கரவள்ளி கிழங்கை பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். சத்துக்களை வந்து ஏராளமாக இருக்கும். ஸோ மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் எல்லாருக்குமே இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிங்கன்னா ஃபர்தரான போகிற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். தேங்க்யூ.